ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன, நேற்று வந்து பிரதோஷம் கதை பிடிச்சிருந்ததா? பிரதோஷம்னா எப்படி, என்ன காலம்? சிவபெருமான் கிட்டே வந்து அந்த பார்க்கடலை கடைஞ்சதுமே விஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுமே சிவபெருமான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே சாப்பிட்டு தொண்டையிலேயே வச்சுக்கிட்டாரு. தொண்டையில் இருந்து முழுங்கினா என்ன ஆகிடும், உள்ளே இருக்க நாம் எல்லோரும் இதை இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொண்டையிலேயே வச்சுக்கிட்டாரு. வெளியே துப்புனா வெளியில் இருக்கிற உயிர்களுக்கும் பாதிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையிலேயே வச்சுக்கிட்டதுனால அவர் அப்படியே ப்ளூ கலர் ஆகிட்டாராம். உடனே அவருக்கு பேர் என்ன ஆயிடுச்சு, நீலகண்டர் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த காலம் வந்து பிரதோஷ காலம், அதாவது அவர் அந்த விஷத்தை சாப்பிட்ட காலம் வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து டெய்லியுமே 4 to 6 வந்து எப்போவுமே பிரதோஷ காலமாக, அந்த பிரதோஷ டைமில் வந்து நம்ம எது செஞ்சாலும், அதாவது எந்த நாம ஜபம் செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு நன்மை தருமா நம்மளுக்கு. அன்னைக்கு ஃபுல்லுமே வந்து சிவபெருமானை நோக்கி எல்லோரும் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதாவது அந்த விஷம் வந்து சிவபெருமானை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் தான் வந்து சிவராத்திரியாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கதை சொன்னனே, என்ன கதை சொன்னேன், ஆ, பார்வதி தேவி வந்து இந்த ஒரு தடவை வந்து பிரளயத்தில் வந்து இந்த உலகமே அழிஞ்சிருச்சான். உடனே பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நோக்கி பூஜை செஞ்சு விடிய விடிய பூஜை பண்ணாங்களாம். பூஜை பண்ணி இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள்லாம் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பூஜை பண்ணினதுமே சிவபெருமானும் மகிழ்ச்சியாகி மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் படைச்சிட்டாராம். அந்த பார்வதி தேவி வந்து பூஜை செஞ்சதை ஞாபகம் வைக்கிறதுக்காகவும் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுது. சரியா, இந்த ரெண்டு கதை தானே நேற்று சொன்னேன். இன்றைக்கி என்ன கதை அப்படின்னாக்கா, ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனானாம். வேட்டையாட போகும்போது திடீர்னு அவனை ஒரு புலி துரத்திட்டு வந்துருச்சான். புலி துரத்திட்டு வந்ததுமே உடனே அவன் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டானான். ஏறி உட்காந்துக்கிட்டு புலி போகும்னு பார்த்துக்கிட்டே இருந்தானான். அந்த புலியும் இவன் கீழே குதிப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் அவன் என்ன பண்ணான், நைட் ஆனதுமே சரி நாம் தூங்கிட்டோம்னா புலி நம்மளை கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இலையாக கிள்ளி கிள்ளி கீழே போட்டுக்கிட்டே இருந்தானான். அப்புறம் பார்த்தா கீழே வந்து சிவலிங்கம் இருந்ததான். இவன் ஏறின மரம் வந்து வில்வ மரமாக, அதாவது வில்வ மரம் வந்து சிவபெருமானோட உருவமாகவே சிவபெருமானாகவே கருதப்படுது. வில்வ இலை வந்து சிவபெருமானுக்கு உரியது. அவன் வந்து தெரியாமையே எடுத்து எடுத்து போட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் முழிச்சிக்கிட்டே இருந்தான். அப்படியா அந்த நாள் வந்து சிவராத்திரியா, அதுக்காகவும் இந்த சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவராத்திரி விரதம் இருந்து தான் வந்து பெருமாள் வந்து சக்கராயுதத்தையே வாங்கினாராம், லக்ஷ்மி தேவியும் கிடைச்சாங்களாம். எப்படி அந்த பார்க்கடலை கடையும் போது லக்ஷ்மி தேவி வந்தாங்கள, அதனால் இந்த சிவராத்திரி வந்து நிறையா மகிமை வாய்ந்ததான். இன்றைக்கி நாம் வந்து ஒரு முறை வந்து என்னது சிவபெருமானோட நாமத்தை சொன்னோம்னாவே அது வந்து 100 தடவை சொன்னதோட பலனை கொடுக்குமா. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் நாம் தூங்கவே கூடாது, என்ன பண்ணணும், சிவபெருமானை நினச்சி நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை மனசு ஃபுல்லுமே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லணும். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம நாளைக்கு காலையில் வந்து சாமி பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் சாப்பிட்ணுமா. நீங்களாம் எப்போவுமே நல்ல பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் எப்போவுமே நல்ல மனசு. அதனால் நம்மளால் உபவாசம் இருக்க முடியலைனாலும் சிவபெருமானை வந்து நம்ம வணங்குறதுனால என்னாகும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். சரியா, இந்த சிவராத்திரிக்கு இன்னும் நிறையா கதை இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து பண்டிகை நடக்குது அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷம் பண்டிகை எப்போயும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குதுல்ல, அதே மாதிரி தான் இந்த சிவராத்திரியோட வந்து ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த சிவராத்திரி, அதாவது சிவபெருமானோட பெருமையை நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரெண்டு கதை இருக்குது, அந்த ரெண்டு கதையும் சொல்லிட்டுமா உங்களுக்கு. ஒரு தடவை வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்ணாங்க, சிவபெருமானோட தலையும் காலையும் பார்க்கறதுக்காக போனாங்க. திருவண்ணாமலை கதையில் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி போகும்போது அவங்க ரெண்டு பேராலையுமே பார்க்க முடியலையாம். உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், லிங்கோத்பவனாக அவங்களுக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த நாள் வந்து இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க.
இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்கா, ஒரு தடவை இந்த உலகம் ஃபுல்லுமே வந்து அப்படியே இருட்டாயிருச்சான். இருட்டானதுமே உடனே 11 ருத்திரர்கள் இருக்காங்களாம். அவங்க வந்து இந்த உலகம் ஃபுல்லும் வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை வந்து திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் பூஜை செஞ்சாங்களாம். அந்த அவங்க பூஜை செஞ்ச அந்த காலமும் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பார்வதி தேவி வந்து சிவபெருமானோட கண்ணை விளையாட்ட மூடிட்டாங்களாம். மூடனதுமே உடனே இந்த உலகம் ஃபுல்லும் இருட்டாயிருச்சான். உடனே தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அதனாலேயும் அவங்க வேண்டிக்கிட்டனால வந்து சிவராத்திரியாம், அதனாலேயும் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சிவராத்திரிக்கு எவ்வளோ கதை இருக்குது. ஆமாம் தானே, நாமளும் இந்த புண்ணியம் தரக்கூடிய இந்த சிவராத்திரியில் என்ன பண்ணுவோம், சிவபெருமானை நினச்சி தியானம் பண்ணுவோம். சரியா, இங்கே எல்லோரும் ஒரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய. பிடிச்சிருந்ததா சிவராத்திரி கதை? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நிறையா சிவபெருமான் கோவிலோட ஆலயத்தை காமிக்கிறேன். ஒவ்வொரு ஆலயத்தை பார்க்கும்போதும் உங்கள் கண்ணு முன்னால் சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. சரியா, அப்படியே ஒவ்வொரு கோபுரத்தையும் பார்க்கும்போது சிவபெருமானை நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எப்போவும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. சரியா, நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். ஓகே ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. சகல லோகாய சர்வ பூதாய சத்ய சாட்சாத்கரா சத்ய பிரபாவ திவ்ய பிரகாஷ மந்திர ஸ்வரூப மாத்திரம்.